ஆசிர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனானியனாகிய எப்னோவின் குமாரனாகிய காலேப் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்னே எபிரோனுக்கும் கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கிற்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த என் வாழ்விலே 80 ஆண்டுகளை கடந்து முடிந்து 81வது ஆண்டிலே அடியெடுத்து வைப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபையையும் தயவையும் நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றியையும் ஏறெடுப்பதற்கு இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். என்னுடைய சிறு வயது முதல் ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மிகவும் அதிகம். அவருடைய தயவு மிகவும் பெரியது. எனக்கு நல்ல கடவுள் பக்தி உள்ள பெற்றோரை கொடுத்தார். தாத்தா பாட்டியை கொடுத்தார். எனக்காக ஜபிக்கிற சித்திகளை கொடுத்தார். நல்ல கணவரை கொடுத்தார். தெய்வ பக்தியும் நேர்மையும் நற்பண்பும் நிறைந்த ஒரு கணவரை கொடுத்தார். ஏற்ற நேரத்தில் எனக்கு வேலையை கொடுத்தார். பிள்ளைகளை கொடுத்தார். நல்ல மருமக்கமாரை கொடுத்தார். பேர பிள்ளைகளுக்கான கிருபை செய்தார். இதற்கெல்லாம் அவருக்கு நான் எந்த விதத்திலும் தகுதியல்ல. அவருக்கு நன்றியை செலுத்துகிறேன். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். 98வது ஆண்டு என்னுடைய கணவரை ஆண்டவர் திடீரென்று அழைத்து கொண்டார். அந்த நேரத்திலே நான் மனமுடைந்து சோர்ந்து போனேன். ஆனால் கர்த்தருடைய கிருபை மிகவும் பெரியதாக இருந்தது. அவருடைய தயவு மிகவும் பெரியதாக இருந்தது. அவருடைய இரக்கம் மிகவும் பெரியதாக இருந்தது. அந்த வேளையிலே எனக்கு மனுஷர் தயவையும் தேவ தயவையும் கட்டளையிட்டு என்னை ஆறுதல் படுத்தினார். அந்த நாட்களிலே எங்களோடு கூட இருந்த சகாயதாஸ் ஃபேமிலியை நான் நினைக்காமல் இருக்க முடியாது. தினந்தோறும் குடும்பமாக என் வீட்டிற்கு வந்து என்னோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணி என்னை ஆறுதல் படுத்தினார்கள். அதே போல் அன்புமணி மகிழ்ச்சி ஃபேமிலியையும் நான் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அவர்கள் 1 மாதம் முழுவதும் என்னோடையே கூட வீட்டிலே தங்கியிருந்து எனக்கு ஆறுதலாக இருந்தார்கள். அன்பு மகன் தவபாண்டியன் என்னோடு கூட இருந்து என்னுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டான். எனக்கு ஒன்றுமே தெரியாது. வீட்டை தவிர வெளிக்காரியங்கள் எதுவுமே தெரியாது. நான் பேங்க்குக்கு கூட போனதில்லை. என்ன எல்லா வேலைகளையும் அவன் பார்த்து கொண்டான். எனக்கு ஆறுதலாகவும் எனக்கு பலமாகவும் பக்க பலமாகவும் இருந்தான். 78வது ஆண்டிலிருந்து கர்த்தர் அவனை எங்கள் குடும்பத்தோடு ஐக்கியப்படுத்தியிருந்தார். எங்கள் வீட்டின் மூத்த மகனாகவே நாங்கள் அவனை வைத்திருந்தோம். அவனுடைய ஆறுதல் மிகவும் பெரியது. இன்று வரைக்கும் அவன் என்னை கவனித்து கொண்டிருக்கிறான். எல்லா காரியங்களையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்கு மேலாக ஆண்டவர் 96வது வருஷமே என்னுடைய எனக்கு துணையாக உதவியாக மகள் சலோமியை கொடுத்தார். அன்பும் தெய்வ பக்தியும் நேர்மையும் நிறைந்த ஒரு மகள். இந்நாள் வரைக்கும் அவள் என்னோடு கூட இருந்து என்னை கவனித்து கொண்டு என்னை எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். இதுவும் கடவுளுடைய சுத்த கிருபை, பெரிய கிருபை, யாருக்கும் கிடைக்காத பெரிய கிருபை. தகுதியற்ற எனக்கு அவர் பாராட்டி இருக்கிற கிருபைகளால் மிகவும் அதிகம்.
கர்த்தர் ஏற்ற வேளையிலே பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண கிருபை செய்தார். நல்ல மருமக்களை கொடுத்தார். பேர பிள்ளைகளை காணும் பாக்கியத்தை கொடுத்தார். அவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். 98 ஆண்டுக்கு பிறகு 2000 என்னுடைய யூட்ரஸில் பெரிய ப்ராப்ளம் வந்தது. செக்கப்புக்கு போகும்பொழுது 2 பெரிய ஃபைப்ராய்டு இருக்கிறது, உடனே யூட்ரஸை ரிமூவ் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஜிப்மரில் போய் காமிக்கும் பொழுது அவர்கள் செக் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னுடைய எல்லா காரியங்களையும் கேட்டுவிட்டு, இது சாதாரண ஃபைப்ராய்டு இல்லை, இது கேன்சர், நாங்கள் இப்போ யூட்ரஸை ரிமூவ் பண்ண மாட்டோம், நாங்கள் பயாப்சி அனுப்பி அந்த பயாப்சி ரிசல்ட் வந்த பிறகு தான் நாங்கள் யூட்ரஸை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு வெளிநாட்டிலேருந்து வந்திருந்த என் மகன் திரும்ப நாள் சமீபமாக இருந்ததுனால உடனே ஆப்ரேட் பண்ணால் தான் அந்த டைம் சரியாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட நான் அழுது மன்றாடினேன், ஆண்டவரே எனக்கு தெரியும் என் நிலமை, நான் தனியாக இருக்கிறேன், என்னை கூட்டிக்கிட்டு அலையிறதுக்கு யாருமே கிடையாது சுவாமி, எனக்கு இது கேன்சராக இருக்கக்கூடாது, நீ அதிசயங்களை செய்கிற தேவன், மகா பெரிய அதிசயங்களின் தேவன் சுவாமி, எனக்கு அது சாதாரண ஃபைப்ராய்டாக இருக்கணும், அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மன்றாடினேன். அந்த டாக்டர்ஸ்கிட்ட சொன்னேன், நீங்கள் தயவுசெய்து ஆப்ரேட் பண்ணிவிடுங்க, எனக்கு கடவுள் வந்து கேன்சர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் இல்லை நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நான் டிஸ்சார்ஜ் வாங்காமல் நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க. பயாப்சி ரிசல்ட் வந்தது, ஒன்றும் இல்லை, சாதாரண ஃபைப்ராய்டுன்னு வந்தது. கடவுள் பெரிய அற்புதத்தை செஞ்சார். அந்த டாக்டர்ஸே சொன்னாங்க, யுவர் காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களும் மகிமைப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு 2018 என்னுடைய கண் பார்வையில் கொஞ்சம் மங்கலான பார்வையாக வந்தது. நாங்கள் பயந்து போய் என் மகளும் மருமகனும் என்னை சங்கர் நேத்ராலயக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்த பிறகு என்னுடைய 2 கண்களில் இருக்கிற ரெட்டினாலையும் புள்ளிகள் விழுந்திருக்குது, அதனால் பார்வை மங்களாக தான் இருக்கும், இன்னும் புள்ளி விழுந்ததுன்னா கண் பார்வையே ஃபுல்லாக போயிடும், சைட்டே இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப மனமுடைந்து போயிட்டேன், ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன். எனக்காக நிறையா பேர் ஜெபித்தாங்க, எங்கள் ஈஜிஎஃப்ல இருக்க எல்லாரும் ஜெபித்தாங்க. கடவுள் மிகவும் கிருபையால் அவருடைய தயவால் இறங்கி இந்நாள் வரைக்கும் எனக்கு அந்த பார்வையில் ஒரு குறைவும் இல்லாமல் அப்படியே இருக்குது. அந்த பார்வை எனக்கு இந்த பார்வையை கடைசி வரைக்கும் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி எனக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிக்கங்க. தயவு செய்து எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும்னு கேட்குறேன். கடந்த 5-6 வருடங்களில் என்னுடைய முதுகு தண்டினுடைய கோளாறுனால நான் நடக்கும்போது விழுந்துருவேன். தெருவிலையும் வீட்லேயும் அநேக முறை பயங்கரமாக நான் அடித்து விழுந்திருக்கேன். ஆனால் என் உடம்புல ஒரு சிறு ஃப்ராக்சர் கூட இல்லாமல் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அவருடைய தயவு மிகவும் பெரியது. எனக்கு ஃப்ராக்சர் இருந்தால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். ஆண்டவர் எனக்காக மிகவும் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நன்றியோடு நான் அவருக்கு துதியை செலுத்துகிறேன். என் மகன் வெளிதேசத்தில் இருக்கிறான், அவனால் வந்து எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாது, அவனால் வரவும் முடியாது. ஆனால் கர்த்தர் அதுக்கு பதிலாக எனக்கு மகளையும் மருமகனையும் அருமையாக கொடுத்து மகனை போல கவனிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் நீங்களும் இந்த கிருபை கடைசி வரைக்கும் என்னோடு கூட இருக்கணும், ஆண்டவருடைய தயவு என்னோடு கூட இருக்கணும், அவருடைய இறக்கம் என்னோடு கூட இருக்கணும்னு எனக்காக ஜெபிக்கும்படி உங்களை எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றியை சொல்கிறேன். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன், அவர் நாமத்தை உயர்த்துகிறேன். அருமையான சாட்சி நீ கேட்டீங்க. அக்காவுடைய டெஸ்டிமனிக்கு சொல்ல சொன்னால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா நாங்கள் அநேக முறை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். ஸோ கடவுளுடைய மிகப்பெரிய கிருபை அது. இதுக்கு அடுத்தது ஃபேமிலி சாங், சாங் நம்பர் 4. Oh,
சாம்சன் பாலாண்ணன் அவர்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் உங்களோடு இருப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். எல்லாம் தெரிந்த முகங்களாக, கொஞ்சம் பேர் தெரியாத முகங்களாக இருக்கிற சூழலை மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது கிடைத்த வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பத்சலாக்கா, எப்போவுமே அவங்க வந்து மனசில் எப்போவும் நிற்கிறவங்க. அடிக்கடி அவங்கள பார்க்க முடியாட்டாலும் நேரில் பேச முடியாட்டாலும் கூட அடிக்கடி மைண்டில் வந்து போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா என்னுடைய ஊழியத்தினுடைய துவக்க காலத்தில் கடலூருக்கு எனக்கு ரொம்ப தொடர்பு. பாண்டிச்சேரியில் நான் இருந்தாலும் பாண்டிச்சேரிக்கும் எனக்கு இருந்த தொடர்பை விட பாண்டிச்சேரிக்கும் இந்த எனக்கும் கடலூருக்கு இருந்த தொடர்பு தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1987 தான் நான் பாண்டிச்சேரிக்கு வந்தேன். அப்போ நான் ஒரு சின்ன லாட்ஜில் தான் இருந்தேன். அப்போ என்ன, ஒரு பிரபாங்கிற ஒரு சகோதரர் தான் ஒரு நாள் வந்து ஒரு சர்ச்சில் நான் போயிட்டு இருக்கிறவங்கள என்னை பார்த்துட்டு அவருக்கு என்ன புரிஞ்சுன்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நம்மகிட்ட ஒரு பிரதர் இருக்கிறாரு, அவர் நல்லா கவுன்சிலிங்லாம் கொடுப்பார் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஆர்டி போய் கவுன்சிலிங் கேட்கல, இருந்தாலும் சொன்னார்ங்கிறதுக்காக போய் சந்தித்தோம். அதுதான் முதல் சந்திப்பு. அந்த நாளில் தான் வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு முன்னாடி அன்னைக்கில் ஒரு சில தினங்களுக்கு பிறகு அறிமுகம், பொட்டானிக்கல் கார்டனுக்கு முன்னாடி தான் நின்று அவ்வளோ ஆட்கள் போய் வந்திருக்கிற இடத்துல நான் அவரை சகோதரன் தான் அழைப்பேன், சகோதரனையும் சொல்கிறேன். சகோதரர் வந்து எனக்காக ஜெப பண்ண எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. ஆட்கள் நிறைய போய் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து, அது வேறு சாதாரண ஜெபம் கிடையாது, அதுபோல் போயிட்டே இருக்குது. எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப கன்சோலிங்காக தான் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் ஜெபம் அப்படியே நான் ஸ்டாப் போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி அனுபவம் அதை இன்றைக்கி நினச்சாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அவரோடு எனக்கு நீண்ட காலம் ஒரு ஐக்கியத்தை வைக்கிறதுக்கு இயலாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் சீக்கிரமாக முடிந்து விட்டதான்னு நினைக்கிறேன். 98 அவர் 60s அப்போ தான் ரிட்டையர் ஆன ஒரு வருஷம் தான் இருக்கணும் நினைக்கல, ஒரு வருஷம் எக்ஸாக்டாக ஒரு வருஷம். ஆமாம், அந்த காலகட்டத்தில் அடிக்கடி நான் சர்ச்சுக்கு வருவேன். அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக சாதாரணமாக தான் பேசுவார். நான் அந்த காலத்துலேயும் ரொம்ப ஆரவாரமாக ரொம்ப ஹை டெம்போவில் பேசினா தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் இவருடைய இடத்துல பேசும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நிறைய மனசை தொடுற மாதிரி விஷயம் இருந்து, ஒருவேளை இன்னொருத்தருக்கு அவருடைய டாக் வந்து எந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குமோ அந்த நாட்களில் தெரியாது, எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கும். அப்போது அந்த காரியங்களை நிறைய நான் சொல்ல போனேன். இப்போ இந்த அக்கேஷன் வேறு, அதனால் நிறைய சொல்ல முடியும். ஆனாலும் அவரோடு ஏற்பட்ட தொடர்பு என்னுடைய மினிஸ்ட்ரியில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தினுடைய துவக்க காலத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. இன்றைக்கும் அந்த தாக்கம் இருக்கிறார். எனவே சகோதரர் ஜெயதாஸ் அவர்கள் எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நபராகவே உணர்கிற. அந்த தொடக்காலத்தில் நான் வரவில்ல பத்சலாக்க கூட என்னை கொஞ்சம் ஒரு இன்டிஃபரெண்டாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த பார்த்தா நிறைய ஊழியக்காரங்க வர்றாங்க போகிறாங்க, அங்கிள் எங்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாள், நான் கொஞ்சம் திரும்பி பார்ப்பேன், இவங்க ஏதாவது நம்மளை பார்த்து கொஞ்சம் சிரிக்கிறாங்களா, கொஞ்சம் ஒரு இதுவாக பார்த்துட்டு போவாங்க, இவர் யார் யாரோ வச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், காலப்போக்கில் தான் கொஞ்சமாக அவங்க வந்து என்ன கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தாங்க, விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு காலகட்டம் போச்சு. ஒரு 98 ஆகிறவள ஒரு 10 வருஷம் கம்மி தான் நினைக்கிறேன். ஆக அவருடைய மறைவு எனக்கு ஒரு பெரிய வேதனையான ஒரு காரியம், இப்பொழுது அவர் நினைவுகிறேன். ஆக அருமையான வசலாக்கா, இன்றைக்கி 80 கம்ப்ளீட் ஆகிற அந்த நிகழ்வில் இந்த விதமாக கருத்து நன்றி செலுத்துகிறோமா கூடி வருகிற பொழுது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்குல்ல, கொஞ்சம் அதிகமாக வயசில் இருக்கிறவங்கள பார்க்குறவங்கள ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி வயசில் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்குங்கிற மாதிரி. 50 வயசு 60 வயசுக்காரங்களை பார்க்குறத விட 80 85 இப்போ காலை இப்படி அந்த போர்ஷனை படித்தோம், அவர் எப்படி இருந்திருக்காரு, 85 வயசு வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறார். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். அருமையான வசலாக்களோடு எங்களுக்கு நீண்டகால தொடர்பு, நீண்டகால ஐக்கியம், ரொம்ப எங்களை விரும்பி ஏற்றுக்கொள்வாங்க, விரும்பி எங்களோட பேசுவாங்க, விசாரிப்பாங்க. அவிதமாக பாப்பு, அருமையான சகோதரர் சுரேஷ், எல்லாரோடும் ஒரு நல்ல தொடர்பு கிடைத்த ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த காலத்தில் இருந்த காலம் வரைக்கும் இருக்கிறாரே, ஒரு யார் தவுப்பாண்டியர், அவரும் அந்த காலத்தில் இருந்து, அவங்க அம்மா அந்த காலத்தில் இவரை பற்றி என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க இவருக்கு அப்படின்ட்டு தொட காலத்தில். அவன் அந்த மாதிரிலாம் ஞாபகங்கள் இருக்கிறது. அவரையும் மோஸ்ட்லி கடலூர் வரல, இவரை பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஆக இந்த மாதிரி எல்லாம் நோன் பேச எல்லோரும் ஒருத்தராக சொல்லலாம். அருமையான பிரதர் வந்திருக்கிறாரு தாமஸ் ஐயா, அவங்க எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்படுறேன். சாமி சாமியல் நான்
ஆக எல்லோரையும் பார்க்கல ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லோரையும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சி வாழ்த்துக்கிறேன். அருமையான அக்காவை விசேஷமாக வாழ்த்துக்கிறேன். இன்னும் நீங்கள் நிறைய வருஷம் வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஐக்கியத்தை தரணும். உங்களை பார்த்து நாங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகணும். நிறைய சாட்சி சொன்னீங்க, நிறைய பலவீனம் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய சாட்சிகளை கேட்கும் பொழுது ரொம்ப ஒரு என்கரேஜிங்காக இருக்குது. அப்படித்தானே? ஆக ஒரு பக்கம் நமக்கு நிறைய விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கர்த்தரிடத்துல இந்த விதமான நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. நாளை கூட நான் எங்களுடைய ஃபெலோஷிப்பில் பேச போகிறேன். ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னால் சந்தோஷம், சஞ்சலங்களோடு சந்தோஷம். ஒரு பக்கம் நிறைய சஞ்சலமான காரியங்கள் இருக்குதான் செய்து வாழ்க்கையில் இல்லையா? அதை பார்க்க ஆரம்பிச்சிடணும்னா அப்புறம் வாழ்க்கையே சஞ்சலம்தான். ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது அது நமக்கு ரொம்ப ஒரு உத்வேகத்தை கொடுக்கறது, நமக்கு ஒரு நல்ல மன தூண்டுதலை கொடுக்கறது. ஆக கர்த்தனமோடு இருந்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. அருமையான சிலக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம், விசேஷம் வாழ்த்துக்கிறோம். கர்த்தன் உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் எங்களை போன்ற உங்களுடைய மன விரும்புகிறவர்களுக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சுரேஷ் அண்ணாச்சி வந்து, சுரேஷ் சகோதரர் அண்ணாச்சின்னு உடனே நம்ம திருநெல்வேலி பாஷை, அவங்க தான் காண்டக்ட் பண்ணி இப்போ சொன்னாங்க. ஒரு ரெண்டு தினம் இருக்கும், ஒரு 3 days இருக்குமா, 3-4 days இருக்கும்ல, அதிகமாக இருக்கும்ல. ஓ சரி சரி சாரி சாரி நேற்றுக்கு முந்தினம் தான் ஃபைனலாக நான் தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், கன்ஃபார்ம்டு தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் கன்ஃபார்ம்டு தான், அதில் ஒரு மாற்றமே இல்லை. உங்களை மாதிரிலாம் நாங்கள் மாற்றி மாற்றி பேச மாட்டோம் அப்படிங்கிற அவர் சொல்லலை அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக கன்ஃபார்ம் சொன்னாங்க. அப்போ அதுக்கு பிறகு தான் எதாவது ஷேர் பண்ண சொல்கிறாங்களே, என்ன ஷேர் பண்ணுறது கேள்வியே வந்தது. நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, நிறைய பேச வேண்டியிருக்குது, இதில் போய் என்ன பேசுகிறது அப்படி யோசி யோசி பார்த்தேன். வழக்கமாக இந்த மாதிரி குடுகளில் வந்தால் வந்து பைபிள்லேருந்து ஒரு ஏதாவது ஒரு வசனத்தை வச்சு இல்லை ஒரு சம்பவத்தை வச்சு பிரசங்கம் பண்ணுறதுக்கு நமக்கு இயல்பான ஒரு வழக்கம் இருக்குது. ஆனால் என்னமோ வசலாக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுகிற என்ன யோசிக்கிறவங்கள எனக்கு பைபிளுக்குள்ளேருந்து ஏதாவது பேசுகிறதுக்கு ரொம்ப உடனடியாக வரல. அப்போ யோசித்து பார்த்தேன், அக்காவை வச்சே பேசிடுவோமே. நம்ம பைபிளுக்குள்ளேருந்து அவர் இவர் யோசுவா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அன்னாள் அவங்க இவங்க எலிசபெத்து இப்படி ஊர்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சே பேசி பேசி காலம் முழுத வண்டியை ஓட்டிகிட்ருக்குறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, அக்காவை பற்றியே பேசிடுவோமே அப்படின்னு. சரி என்னத்தை பேசுகிறது, உங்களை பற்றி நான் என்ன பேசுகிறது, நீங்களே சொல்லுங்கள். உங்களை பற்றி முக்கியமாக நான் என்ன பேசணும், முக்கியமாக எதை பேசணும், எதை பேசலாங்கிறீங்க? இல்லை உங்களை பற்றினா என்னை பற்றி என்ன, உங்கள் 4 பேருக்கு சொன்னால் நல்லா இருக்குங்கிற மாதிரி. சரி அவங்க வந்து நான் என்ன சொல்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் என்ன சொல்கிறேங்கிற மாதிரி. அப்போ அவன் யோசித்தேன், அக்காவை பற்றியே யோசித்து எதாவது பேசும் அப்படின்னு பேசுகிறவில்ல. ரெண்டு விஷயங்கள் எனக்கு ஹைலைட் ஆச்சு இவர்களை பற்றி நினைக்கும் பொழுது. ஒன்று இவருடைய தனிமை வாழ்க்கை, இன்னொன்று இவர்களுடைய பலவீனங்கள் வீக்னஸஸ் அப்படிங்கிறத எனக்கு மனசில் வந்துச்சு. ஏன்னா 98 பிறகு இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 25 years வந்து ஒரு தனி வாழ்வு தான் வாழ்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், இது வாழ்க்கையினுடைய ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான தனிமை காலங்கள் வரும். அது மாதிரி அவர்களுக்கும் ஒரு 25 years இருக்குமா, 26 பரவாயில்ல, நான் கொஞ்சம் நெருங்கி கணக்கு போடுறேன். அப்போது அந்த மாதிரி அவங்கள யோசித்து பார்க்கல எனக்கு தெரிய வந்தது, அவர்கள் தனியாக, அதாவது சகோதரர் ஏற்கனவே உலகத்தை விட்டே பிரிந்து விட்டார், மகன் வெளிநாடு, மகள் சென்னை. அப்போ இங்கே இருக்கிறவள கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அவங்க சொன்னது மாதிரி மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னா சலோமி. இத்தனை வருஷமும் உடனிருந்து உதவி செய்கிற ஒருவரை பார்க்குறது, காலை வந்தால் மாலையில் பார்க்குறதே கடினம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இத்தனை வருஷம் எப்போ வந்தாலும் அவங்களையும் சேர்த்து பார்க்குறது மாதிரி ஒரு சூழல். ஆக அவர்களோடு இருக்கிறாங்க. ஆனால் இவருடைய வாழ்க்கை என்பது ஒரு தனிமை வாழ்க்கை என்றால் உடனிருக்க வேண்டிய உறவுகள் ஒவ்வொரு சூழல்கள் என்ன செய்கிறது, மகன் வெளிநாடு, மகள் சென்னை, சகோதரர் உலகத்தை விட்டு அவருடைய ஓட்டம் முடிந்து பிரிந்து சென்றுவிடும். அப்போது இத்தனை ஆண்டுகளும் தனிமையாக வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எதற்கு சொல்லுங்கன்னா, இது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. நானும் 13 பிஃபோர் ஐ காட் மேரிடு, நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாலிபனாக 13 வருடங்கள் நான் நைட்டில் தூங்கினேன்னா காலைல நான் இருக்கிறேனா இல்லைங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு. அதான் ஏதோ ஆகிப்போச்சுன்னா நைட்டில் தூங்கி ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா வெளியே விவரம் தெரிகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு ஐ வாஸ் டோட்டலி ஐசோலேட்டட், தனித்து ஒரு வாழ்க்கை 13 வருடம் நான் வாழ்ந்தேன்.
ஆக இதனால் அந்த தனிமை வாழ்க்கை குறித்து என்னால் ரொம்ப ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். அதனால தான் இவங்களை நினைக்கிற வேலை நான் அப்படி தப்பாக இவங்கள நினைக்கணும், வேறு எவ்வளோ விஷயம் இருக்குது அதை பற்றியெல்லாம் நினைக்கிறத விட்டு இதே நினைத்தேங்கிற கேள்வி எனக்குள்ளே எழும்பினாலும் கூட நான் நினச்ச தப்பா ஒன்றும் தப்பு இல்லையே. சரி, ஆக சக்ஸஸ்ஃபுல்லாக 25 வருஷங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தனியாக வாழ்ந்திருக்கின்றார்கள். மனித வாழ்க்கையில் தனிமை என்பது அது நமக்கு நிறைய அனுபவங்களை தருகிறதாக இருந்தாலும் ஒரு ஆங்கிள்ந்து பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமானதுதான். நாம் விரும்பி தனிமையை வா வா என்று சொல்ல முடியும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு தனியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான காரியம். ஏன்னா ஒரு 40 வயசில் 30 வயசில் 25 வயசில் இருக்கிறவர்கள் நமக்கு யாரும் உடன் இல்லாமல் இருக்கிறதா விருப்பமாக இருக்கும். நமக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம ஃப்ரீ பேடாக என்ன செய்யணும், நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துக்கு போகணும், வரணும், நினச்சவள்கிட்ட பேசணும், பழகணும், அந்த மாதிரி விரும்புவோம். ஒரு ஏஜில் வந்து நம்ம கூட யாரும் இருக்கிறதா நமக்கு பேர்டன். அப்போது நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பார்க்கு போவோம், பீச்சுக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், சர்ச்சுக்கு போவோம். நிறைய சொசைட்டியில் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பழகிறது வாய்ப்பு இருக்கும். அப்போ நமக்கு உடன் இருக்கின்ற உறவுகள் ரொம்ப தேவைப்படாது. ஆனால் ஒரு ஏஜுக்கு பிறகு நம்மளுடைய மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, குறையுது. அந்த அளவுக்கு நம்மால் பழைய காலத்தை மாதிரி என்ன செய்ய முடியலை, நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துக்கு போக முடியலை, நினச்ச ஆட்களை சந்திக்க முடியல அப்படிங்கிற ஒரு முடங்கி, அதாவது கொஞ்சம் நம்ம வீட்டோடு இருக்கிற ஒரு காலம் வருகிற பொழுது தான் நம்ம இந்த நெசசிட்டியை ரொம்ப ரியலைஸ் பண்ணுறோம். இந்த நெசசிட்டி யாராக நம்ம கூட இருக்கணுமே அப்படிங்கிறத மாறிப்பட்ட அந்த தனிமை உணர்வு தாக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த தனிமை உணர்வு தாக்கினாலும் அந்த தனிமை உணர்வை மேற்கொண்டு வாழ்கிறதுங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்ட்ராபிலிட்டி. அப்போ அவங்க மேற்கொண்டு நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க கர்த்தருடைய காட்ஸ் கிரேஸ். அப்போது 25 வருஷத்தை இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தனித்திருந்து வாழ்ந்திருக்கிறாங்க. ஆக பிள்ளைகளுடைய அன்பு, ஐக்கியம், உறவுகள், பல காரியங்கள் இருந்தாலும் உடனிருந்து அந்த உறவை பகிர்ந்து கொடுக்குற சூழல் அவர்களுக்கு கிடைக்கல. அது வந்து அந்த காலகட்டத்தை கடந்திருக்கிறாங்க. அது நமக்கும் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது. நம்மளும் என்ன செய்யலாம், அதை வந்து கரேஜியஸாக எடுத்துக்கிட்டு என்கரேஜ் ஆகி நம்ம செயல்படலாம். தனிமை உணர்வில் கூட 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நமக்கு உடன் இருக்க வேண்டுமென்று விரும்புகிற உறவுகள் உடன் இல்லாத நிலை, கணவர் இல்லை, பிள்ளைகள் உடன் இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறவள ஃபிசிக்கலி நாம் வந்து வி ஃபீல் தட் வி ஆர் அலோன், ஃபிசிக்கலி உடன் இல்லை. இன்னொரு தனிமை இருக்குது, என்ன தெரியுமா, உறவுகளெல்லாம் உடன் இருக்கும், அந்த உறவுகள் நம்முடைய மனதுக்கு எப்படி இருந்திருக்க வேண்டுமோ அப்படி இல்லாமல் போகும் பொழுது அதில் ஒரு பெரிய தனிமை உணர்வுகள். இப்போ நமக்கு எல்லோரும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, கணவன், மனைவி, அம்மா, அப்பா, இல்லை அண்ணன், தம்பி, தங்கச்சி, பிள்ளைகள், இப்படி எல்லாருமே வந்து இருக்க தான் எல்லா உறவுகளும் இருக்கிறது. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா என்ன சொல்லுது, பிளட் ரிலேட்டட், அதாவது இரத்த சம்மந்தமான உறவுகள் எல்லோரும் நம்ம கூட இருக்க முடியாதுல்ல, அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, கணவன், மனைவி, இந்த மாதிரிப்பட்ட ரிலேஷன்ஸில் ஒரு உறவு ஃபிசிக்கலி வந்து நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு சரியான ரீதியாக நம்மோடு உடன் இல்லை, அது ஒரு வாழ்க்கையில் கஷ்டம். இன்னொன்று வந்து உறவுகள் இருக்கிறது, அந்த உறவுகள் நம்முடைய மனதுக்கும் நம்முடைய உணர்வுகளுக்கும் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க முடியாத காலகட்டங்கள் வருகிறது, சூழல் வருகிறது. அது இந்த தனிமையோட கொடுமையானது. எந்த தனிமை உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது, எந்த தனிமை, உறவுகள் இருக்கிறது, அந்த உறவுகள் நமக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க முடியாதபடிக்கே காலத்தின் சூழல் அமைகிறது, ஏதோ ஒரு நிலைமைகள் அமைகிறது, மனங்கள் என்ன செய்யவில்லை, இணையவில்லை. அருகில் இருந்தாலும் வெகு தூரத்தில் இருக்கிற, அதாவது சோ நியர் பட் டூ ஃபேர், ரொம்ப அருகாமல் இருக்கிறோம், ரொம்ப ஆக. இப்படிப்பட்ட 2 விதமான தனிமைகள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆக சரீர ரீதியான ஒரு தனிமை, மன ரீதியான தனிமை, இது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு விதமாக. ஆனால் எந்த ஒரு தனிமை நிலைமை வந்தாலும் நமக்கு இருக்கின்ற ஒரு ஹோப் என்னன்னு சொன்னால், வேதம் என்ன சொல்லுவோம், ஆண்டவர் அவ்வப்பொழுது அவரை நேசிக்கிறவளுக்கு வந்து சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், உனக்கு அதை தரவை இதை தருவோம். இப்போல்லாம் நிறைய அதை தான் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆண்டவர் வந்துட்டாலே அள்ளி அள்ளி கொடுப்பார் அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆதியிலிருந்து பார்க்கும் பொழுதே, ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஆபிரகாம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து முதலாவது கொடுக்குற ப்ராமிஸ் என்ன தெரியுமா, ஐ எம் வித் யூ, ஐ வில் பி வித் யூ, நான் உன்னோட இருக்கிறேன். அப்போ அவர் நம்மோட இருக்கிற ஒரு உறவை நமக்கு கொடுக்குறார், இதுதான் நிரந்தரம். உடன் இருக்கின்ற உறவுகளும் இந்த உள்ளம் தேடுகின்ற, உள்ளம் நாடுகின்ற உறவை கொடுக்க முடியுமா என்பது ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க். அதுபோல் உலகத்தில் இருக்கிற உறவுகளும் எவ்வளவு காலம் நமக்கு உடன் இருந்து நம்முடைய மனம் விரும்புகின்ற உறவை கொடுக்க முடியும் என்பது ஒரு கேள்விக்குறி. ஆக நிரந்தரம் இல்லாத உலகம் எதுவும் நிலையல்ல. அப்போது கர்த்தர் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான ஒருவர்.
அந்த உறவை நாம் இணைந்து தேடி வாழ்கிற பொழுது என்றைக்கும் அக்கா சொல்கிற மாதிரி என்ன செய்யலாம், கர்த்தருடைய கிருபை விசேஷமாக இருக்கிறது என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவோடு 12 சீடர்கள் இருந்தாங்க, பெரிய கம்பெனி, வெளியே போன நிறைய டிசைபிள்ஸ், ஆனால் அவருக்கு க்ளோஸாக இருக்கிறதுல 12 டிசைபிள்ஸ் இருந்தாங்க. ஆனாலும் ஒரு சிச்சுவேஷன் வந்தது, அந்த உறவை பிரிக்கிற சூழல் வருகிறது. வருகிற பொழுது அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, நான் என்ன செய்வேன், இறுதி வரை மூடு இருப்பேன், மூடு இருப்பேன். அதில் பேதர் ரொம்ப முந்தி கூட்டி, உங்கள் எல்லாரோட நான் சூப்பர்ப்பா, நான் என்ன சிறையில் போடுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை வெட்டி கொள்றதா இருந்தால் கூட பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன், ஏசுநாதரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆனால் ஏசுனா என்ன சொன்னா, சும்மா வாய முடி, சும்மா உட்காரு, நடக்க போகிறது வேற. நீங்கள் எல்லோரும் இப்போ என்னோடு இருக்கிறீர்கள், ஒரு நேரம் வருகிறது, வருகிற பொழுது என்ன நடக்கும், என்னோடு இருக்கிற எல்லோரும் என்னை விட்டு போய்விடுவீர்கள், ஐ வில் பி எலோன், நீங்கள் எல்லோரும் என்னை பிரிந்து விடுவீர்கள். ஆனால் அதில் என்ன சொல்கிறாருன்னா, பட் ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங் டு யூ, உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், பட் ஐ வில் நாட் பி எலோன், மை ஃபாதர் வில் பி வித் மீ. என்ன சொன்னால், என்னை அனுப்பினவர் என்னோட இருப்பார். அப்போது உலகத்தில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கேங், ஒரு குரூப் இருந்தால் கூட, வாழ்க்கையில் சில சூழல் வருகிற பொழுது நம்மோடு இருக்கிறதாக நம்ம பார்ப்பதற்கு கர்த்தருடைய ஒரு உறவு மட்டும்தான் உறுதியானது. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளோ உறவுகள் இருந்த பொழுது கூட ஒரு காலத்தில் அது விலகி போகிற சூழலை அவர் உணர்ந்து சொன்னார், நீ எல்லாம் போயிடுவீங்க, ஆனாலும் ஐ வில் நாட் பி எலோன், நான் தனித்து விடப்பட மாட்டேன். சிலரை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கர்த்தர் இருக்கிறாரும்பாங்க, ஆனால் கர்த்தர் இருக்கிற கூட எந்த அடையாளமும் இருக்காது. ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்து கேட்டார், குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்னங்க நீங்கள் யா உங்கள் கூட யார் யார் இருக்கிறாங்க, அவர் கூட யாரும் இல்லை. அவர் ரொம்ப அதிருப்தியில் வந்து, யார் என் கூட இருக்கிறாங்க, கடவுள் இருக்கிறார் அப்படின்னார். இவர் பார்த்தார், அவருடைய முகத்தை பார்த்தா சொல்கிறது என்ன சொல்கிறாரு, கடவுள் இருக்கிறார் அப்படின்னு. யார் இருக்கிறார், கடவுள் தான் இருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னாராம். கடவுள் இருக்கிறது ஒரு அடையாளமும் தெரியலையே, கடவுள் இருக்கிறார்னு சொல்வதற்கு, ஏன் கடவுள் ஒரு மனுஷனோட இருந்தால் அதுக்கு அடையாளம் இருக்குது, என்ன அடையாளம் என்ன இருக்கும், சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது சங்கீதம் 16:11 உம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ணமான ஆனந்தம் உண்டு, உம்முடைய வலது பக்கத்தில் எனக்கு நித்தியமான பேரின்பம் உண்டு என்று சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறாங்கன்னு கேட்டால் கடவுள் இருக்கிறார், ஆனால் கடவுள் இருந்தால் இப்படியா இந்த விதமாக அதிருப்தியோடு இந்த இடம் சோர்வோடு சோகத்தோட சொல்லுவாங்க, கர்த்தர் இருந்தால் எப்படி சொல்லுவாங்க, சிலர் அழுதுகிட்டே சொல்லுவாங்க, ஆண்டவர் மட்டும்தான் என் கூட இருக்கிறாருன்னு. ஏன் ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் சிரிச்சிட்டுல சொல்லணும், அது என்ன சொல்லுது, ஆண்டவரும் கிடையாது ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு மத நம்பிக்கையில் சொல்கிறது. ஆண்டவர் ஆண்டவர் இருந்தால் அதுக்குரிய நம்பிக்கையோட அதுக்குரிய சந்தோஷத்தோடு என்ன செய்யணும், சொல்லணும். அப்போது வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் பார்க்கும் பொழுது, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு போனாலும் நான் என்னோடு பிதா இருப்பார். ஏன் பிதா இருந்தார், இப்போ அதே வசனத்தை வச்சுக்கிட்டு நாம் கூட எதிர்பார்க்கலாம், தேவனே நீர் என்னோடு இரும், இந்த மாதிரி நம்ம ஆசைப்படுறா நம்ம கூட வந்து இருப்பாரா, எனக்கு வயசாகி போச்சுது, இல்லை பாடியில் ரொம்ப வீக்காகி போச்சுது, எனக்கு ரொம்ப சப்போர்ட் இல்லை, அதனால் கடவுளே என்னோடு இரும் அப்படின்னு நம்ம சொன்னால் உடனே நம்ம கூட வந்து இருப்பாரா. பொதுவாக நம்முடைய மத நம்பிக்கை என்ன சொல்லுது, ஆமாம் இருப்பார், ஒரு தேவை தானே, இல்லை, ஆண்டவர் எப்போவுமே நாம் விரும்புகிறத செய்ய வந்தாலும் அவருக்குன்னு ஒரு தேவை இருக்கும், அது அங்கே நிறைவேறினா தான் வருவார். ஏதோ இவர்களுக்கு ஒரு துணை வேணும், ஒரு ஐக்கிய வேணுங்கிறதுக்காக மட்டும் வரதில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது என் பிதா என்னோடு இருப்பார் சொல்கிற காரணம் என்ன, அவர் பிதாவால் அனுப்பப்பட்டு பிதாவுடைய நோக்கத்திற்காக பிதாவுடைய திட்டத்திற்காக அங்கே இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு என்ன இல்லை, தேர் இஸ் நோ லோன்லினஸ், தனிமை இல்லை. ஆக எத்தனை உறவுகள் நமக்கு இருந்தாலும் அந்த உறவுகள் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஐக்கியத்தை உறவை கொடுக்குமா என்று இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. உறவு ஃபிசிக்கலி, அதாவது சரீரப்பிரகாரமான உறவுகள் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி யாரும் கொடுக்க முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தர உறவு எது, கர்த்தர் தான். அந்த உறவை நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் இந்த உறவு நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுமோ, எந்த நேரத்தில் வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்க்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற விதமாக நம்மளுக்கு ஆத்மாவுக்கு ஒரு உற்சாகம் தருகிற ஒரு உறவில்லை என்று உணர்கின்ற காலம் வரலாம். வருகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நமக்கு எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் யார் வேணும், எத்தனை அண்ணன் தம்பிகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பாசமான மனைவி இருந்தாலும் சரி, அன்புக்குரிய கணவர் இருந்தாலும் சரி, எவ்வளோதான் நம்மை நேசிக்கிற நண்பர்கள் இருந்தாலும் சரி, இந்த உலக வாழ்க்கையிலே எல்லோரும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் நம்மோடு இருக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் தான்,
இருக்க முடியும். எனவே தான் சங்கீதக்காரர் தாவீதுக்குள்ள கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அப்போது அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்த அம்மத தண்ணிகள் என்னை கொண்டு போய் விட, மரணிகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் மரணிகள்னால் எதையும் பார்க்க முடியும், யாரையும் பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பெரிய டார்க்னஸ். ஆனால் என்ன சொல்கிறான், நான் மரணிகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படமான தேவிரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்போது இது எப்பொழுது நடைபெறுகின்றான், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வில் என்றும் அவர் நினைக்கத்தக்க விதமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஏதோ நம்முடைய தேவைக்காக அவர் அழைக்கிறதில்ல, நமக்கு நடக்க முடியாத ஒரு நேரம் வருகிற பொழுது என்னை எனக்கு நடப்பதற்கு உதவி செய்யும்னு அழைப்பதில்ல, எனக்கு தனிமை உணர்வு வருகின்ற பொழுது எனக்கு ஒரு துணை வேண்டும் அழைப்பதில்ல. நமக்கு நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு சூழல் நாம் இருக்கும் பொழுது இன்று ஆண்டவர் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இன்று டுடே இட்செல்ஃப் வி நீட் காட். அது எதற்கு, எப்பொழுது வருவார்? இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பாட்டு பாடி நல்லா பரவசப்படுத்திக்கிட்டு கண்களெல்லாம் ஒரு விதமாக சுருக்கிக்கிட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு கொண்டுக்கிட்டு அதன் மூலமாக தே வாண்ட் டு ஃபீல் த தேர் வித் காட், தேவனோட இருக்கிற ஃபீல் பண்ண விரும்புவாங்க. அதனால் நிறைய விதமாக நிறைய காரியங்களை செஞ்சு தான் அந்த பிரசன்னத்தை என்ன செய்யணும், கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் தேவையில்லைங்க, அதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் பாடிக்கிட்டு இருங்க, ஒரு பக்கம் சோத்திரம் பண்ணுங்கள், ஒரு பக்கம் துதிங்க, எல்லா காரியங்களும் செய்யுங்க, அதனால் யூ மே ஹாவ் சம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸைட்மெண்ட் எல்லாம் இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கணும்னா அது ஒரு ரொம்ப சிம்பிள், அவருக்காக வாழ்கிறவர்களுக்கோடு அவர் இருக்கிறார். அல்லேலூயா. உமக்காக வாழ விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு லிவ் ஃபார் யூ. ஆண்டவர் இந்த உலகத்தில் நிலையற்ற உலகம் நிலையற்ற உறவுகள் இவைகள் உமக்காக வாழ விரும்புகிறேன் அந்த உணர்வை நான் வெளிப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மோடு சேர்ந்து கொள்ள என்றால் அவருக்காக வாழ வேண்டும் என்றால் அவர் நம்மோடு வாழ வேண்டும். அவர் நம்மோடு வாழ்கிற பொழுது நமக்கு என்ன இல்லை, தனிமை இல்லை. சில நேரத்தில் அந்த பக்கம் பார்த்தா நம்ம எதிர்பார்க்கிற உறவில்லை, இந்த பக்கம் பார்த்தா எதிர்பார்த்த உறவில்லை. சில நேரங்களில் வந்து யார் யாரோ வந்து நம்மளை பார்த்துருக்கணும், யார் யாரோ வந்து நம்மளோடத்தில் பேசியிருக்கணும், யார் யாரோ வந்து நம்ம கதையெல்லாம் கேட்டிருக்கணும், யார் யாரோ வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும், அப்படியெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுற வேலைகள் உண்டு நம்ம ஒரு சூழல் இருக்கும் பொழுது. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இருக்கும் பொழுது இவைகளையும் இப்படிப்பட்ட பார்வையில் இருந்தாலும் கூட அதனால் நாம் என்ன சோர்ந்து போக மாட்டோம், சஞ்சலப்பட்டு போக மாட்டோம், ஐயோ யார் இல்லாமல் இருக்கிறேன் இந்த மாதிரி உலகத்தில். அதாவது தனியாக இருக்கிறத விட ரொம்ப ஒரு பிக்கஸ்ட்டு பெயின் என்ன தெரியுமா, நான் தனியாக இருக்கிறேங்கிறதான். தனியாக இருக்கிறது ஒரு கஷ்டமான காரியமாக இருந்தாலும் இந்த கஷ்டம் எப்போ மல்டிப்ளை ஆகுது தெரியுமா, ஐயோ நான் தனியாக இருக்கிறேன், யார் இருக்கிறா எனக்கு, யார் என்ன விசாரித்தாங்க, யார் என்ன பார்க்க வந்தாங்க, யார் என்கிட்ட பேசுகிறாங்க, யாருக்கு என் மேல் கரிசனம் இருக்குது, அப்படி நம்ம சிந்திக்கிறோம் பாருங்கள். நான் தனியாக இருக்கிறேன், ஐ மேலோன், ஐ மேலோன், ஐ மேலோன், இந்த மாதிரி சிந்திக்கிற வெளியே நாம் ரொம்ப என்ன பண்ணுறோம், அந்த தனிமை உணர்வு அந்த லோன்லினஸ் அதை நம்ம ரொம்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறது, அப்போ தான் ஹோப்லெஸ்ஸாக மாறுகிறோம். ஆக எந்த ஒரு சூழலிலும் நான் கர்த்தரோடு இருக்கிறேன் என்பது ஒரு மத சம்பிரதாயமான வார்த்தையாக இருக்கக்கூடாது, ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ஹோப்பாக இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு லிவிங் ஹோப்பாக இருக்கணும், இது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஹோப்பாக இருக்கணும். ரியல் ஐ ஃபீல் தட் மை காட் இஸ் வித் மீ, அப்படி நம்மோட இருக்கிறதுக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே ஆல்வேஸ் இஸ் ரெடி. சீடர்கள் எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஊருக்கு போய் உலகத்துக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பி வைக்கிறவெல்லாம் என்ன சொல்லி அனுப்பினார், பேதர்வே யோவான் இருக்கிறார், பர்தலுமே ஸ்டீஃபன் இருக்கிறார், யாக்கோவே இன்னொருத்தர் சீடரை காட்டி அவர் இருக்கிறார், இப்படிலாம் சொல்லலை. என்ன சொன்னார், நான் உலகத்தின் முடிவு புரியந்தும் இதோ உங்களோடு இருக்கிறேன். ஏன்னா யாரையும் அவர் சுட்டி காட்ட முடியாது, யாரும் நிரந்தரம் கிடையாது, யாரும் இறுதி வரை இருக்க முடியாது. அப்போது இறுதி வரை நம்மோடு இருக்க வேண்டுமென்றால் கர்த்தர் ஒருவர் தான். உறவுகளெல்லாம் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நம்முடைய இருதயத்திற்கு உண்மையான உறவு யார் தான், அந்த உறவில்தான் மகிழ முடியும், அந்த உறவில்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை காண முடியும், அந்த உறவில்தான் இன்னும் நாம் என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். இரண்டாவதாக அக்கா நினைக்கிறவள பலவீனம், 25 வருஷமாக தனிமையாக இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷமாக பலவீனமாக இருக்கிறீங்க இல்லையா, அதுக்கு மேலே இருக்கும். நான் கொஞ்சம் குறைச்சி சொன்னேன், ஆமாம் சொல்கிறதே சொல்லணும், அந்த மாதிரிப்பட்ட விஷயம் கொஞ்சம் குறைவாகவே சொல்லுவோம் அப்படின்னு அவங்க ரியலாக இருக்கிறாங்க. சரி, பலவீனம் என்ன பலவீனம், அதாவது சில சூழல் கடந்து போகும்போது நரம்பு எலும்பு அது இதுன்னு எல்லாம் என்ன பண்ணுது, பிரச்சனை பண்ண ஆரம்பி அவர்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது, நம்ம நடக்கணும்னு சொல்லி அது என்ன பண்ண மாட்டேங்குது, நம்மளை நடக்க விட மாட்டேங்குது, இந்த மாதிரிப்பட்ட சில வீக்னஸஸ். அப்போது இந்த பலவீனங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது அது ஒரு வேதனை. ஆனால் வாழ்க்கையில் இந்த பலவீனமும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். எப்பொழுதுமே காலை போது சொல்கிறார், 85 வயசுலேயே நான் எப்படி இருக்கிறேன், ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ஆனால் 95 வயசானாலும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இயற்கைன்ற ஒன்று, நேச்சர்னு ஒன்று இருக்குது, என்ன தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த இயற்கையும் கர்த்தர் கொடுத்து தான்,
காலங்கள் போக 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 நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன செய்யும், இறங்கி கொண்டு தான் இருக்கும். ஆனால் இறுதி வரையிலும் நம்முடைய வலிமையை அதை இன்டாக்டாக உறுதியாக வைத்துக் கொள்கிற ஒரு ஏரியா இருக்குது, அதுதான் நம்முடைய மனம். வி மஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் அவர் மைண்ட். நம்ம ரொம்ப ஓல்ட் ஆகிட்டாலும் சரி, ரொம்ப வீக் ஆகிட்டாலும் சரி, ஸ்ட்ராங்காக இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா ஸ்ட்ராங் நல்ல பில்டப்பாக இருப்பாங்க. ஆனால் மென்டலி ரொம்ப வீக்காக இருப்பாங்க. சிலர் வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பாடியில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. இப்படி மாற்றி மாற்றியும் இருக்கும். ஆனால் உடல் வந்து பலவீனமாக இருக்குதோ இல்லையோ, மனம் என்ன செய்ய வேண்டும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ சரி, பவுல் சொல்கிற பொழுது எங்களுடைய புறம்பான மனிதன், அப்படின்னா எக்ஸ்டர்னல் பாடி, புறம்பான மனிதன் ஒருபுறம் அதாவது பலவீனப்பட்டு போனாலும் உள்ளான மனிதனும் நாளுக்கு நாள், இந்த உள்ளான மனிதனில் நம்ம வாழணும். ஐயோ, எனக்கு கை ரொம்ப வீக்காக போச்சுது, என்னுடைய முதுகு ரொம்ப வீக்காக போச்சுது, இடுப்பு ரொம்ப வீக்காக போச்சுது, எலும்பி நடக்க முடியலை, கொள்ள முடியலை, செய்ய முடியலை, இதையே நம்ம நினைத்துக்கிட்டோம்னா இன்னும் நம்ம வீக்காகிடும். வீக்னஸ்லேயே இருக்கிற பிரச்சனைன்னா நான் ரொம்ப வீக்காகிட்டேன்னு நினைக்கிறதான், நான் ரொம்ப வீக்காகிட்டேன் இப்படியே சொல்லி சொல்லி வீக்காகிடும். சிலர் பார்த்து எலும்ப நினச்சா கொஞ்சம் எலும்பலாம், எலும்பு நினச்சா எலும்பலாம், என்னை எலும்ப மாட்டேன், ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கு வயசாகி போச்சு. இந்த வயசை அவங்களே சொல்லி சொல்லி என்ன பண்ணிவிடுவாங்க, 60 வயசில் இருக்கிறவங்க 80 வயசு ஆகிடுவாங்க, 80 வயசில் இருக்கிறவங்க 100 வயசு ஆகிடுவாங்க. ஆமாம், நான் செலவில்லாத கிறிஸ்தவ கூட்டத்துக்கெல்லாம் வரதில்லை, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, ஒரு சிலருக்கு எலும்பு அக்கா கூட உட்காந்து தான் பேசுனாங்க. இது வந்து வேறு வழி கிடையாது, ஒரு கம்பல்ஷன், எலும்பி நிற்க முடியாது அவங்கள. இந்த அளவுக்கு உட்காந்து பேசுகிறத ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம், சரியா? ஆனால் சில கிறிஸ்தவ கூட்டங்களில் வரவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலுக்கு எலும்பி நிற்கிற எத்தனை, ஹார்ட்லி இட் வில் டேக் ஒரு 4 or 5 minutes ஒரு பாடலுக்கு, அந்த நேரம் உட்காந்துருப்பாங்க. ஏன் வயசு, எனக்கு வயசாயிடுச்சு, இல்லைனா நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன், எனக்கு உடம்பு சரியில்லை. காலை அது எப்போ அந்த உடம்பு சரி எப்போ உட்கார ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களே அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே அவங்கள உட்காந்துருக்க, அதாவது எப்போவுமே உட்காந்துருக்கலாம் பார்க்க முடியும். நான் யோசிச்சு பார்ப்பேன், இவங்க சமையல் பண்ணுறவங்கள என்ன பண்ணுவாங்க, வீல் சேரில் சமையல் பண்ணுறாங்க. ஆ, வேற வீட்டில் இருக்கிறவள எப்போவுமே வீல் சேரில் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது கொஞ்சம் நேரம் என்ன செய்கிறாங்க. ஆனால் அந்த சர்ச்சில் வரவெல்லாம் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே உட்காந்துக்குவாங்க. நைட்டில் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம போகலாம்னு வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்ன பிறகு தான் என்ன பண்ணுவாங்க. இது காரணம்னா உடல் வீக்கானதை விட வேகமாக எது வீக்காயிடுச்சுது, மனம் வீக்காக போச்சுது. நான் 3 நாள் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கேன், வந்தால் என்ன நினச்சா என்ன செய்யலாம், அதுக்காக தப்பாக நினச்சிக்காதீங்க. இவர் பாடல பேசிட்டு போவார், அவங்கவுங்களுக்கு இருக்கிற நெருக்கடி அவங்களுக்கு தான் தெரியும் இருக்கிறது. இருந்தாலும் மென்டலி வேட் பி ஸ்ட்ராங். அப்போ பவுல் சொல்கிறார், வெளியே நான் வந்து வீக்காக இருந்தாலும், என்னுடைய சரீர ரீதியில் நான் அழிந்து கொண்டிருக்கிற போன்ற ஒரு சூழல் இருந்தாலும், உள்ளுக்குள்ளே நாளுக்கெல்லாம் வளர்கிறேன். இதுதான் நம்முடைய வாழ்வு. 80 இல்லை 85 இல்லை, நான் இன்னும் 85 வயசுங்க வந்து உங்களுக்கு அது போலியாக நான் இன்னும் ஜோஷம் இருக்கலாம்ல. ஆமாம், 85 90 95 அப்படி இவங்களுக்குடைய அந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி பிரசவம் பண்ணுற வாய்ப்பு கிடச்சா அதனால் என்ன கிடையாது, சோழியாங்குடுமி சும்மா வாடம். ஆமாம், சரி, அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. ஆக திரும்ப மறுபடியும் உங்களை பார்க்குறவில்ல, உடல்நிலைகளில் கால் வீக்காகலாம், கை வீக்காகலாம், இடுப்பு வீக்காகலாம், ஆனால் மனதில் வேட் பி வெரி ஸ்ட்ராங். ஏன்னா அது எப்படின்னு சொன்னால் அந்த ஒரு அது காட்ஸ் கிரேஸ், கர்த்தர் நமக்குள்ளே தாங்குகிற பொழுது மனம் வலிமை அடைகிறது. மனம் வலிமை அடைகிற பொழுது ஓரளவுக்கு முரல சின்ன சே பாடியும் கொஞ்சம் வலிமை அடைகிறது. 2 Corinthians 12:2 வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் வந்து ஒரு முள் குத்துக்கிற சமாச்சாரத்தை சொல்கிறார். அதனால் ரொம்ப வந்து ஹி வாஸ் அஃபெக்டட் மச். காட் வந்து ப்ரேயர் பண்ணுறார், ஆண்டவர் சொல்கிறார், இதை பற்றி திரும்ப என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம், டாபிக் க்ளோஸ் பண்ணிடுவோம், இந்த கோர்ட்டில் எல்லாம் கேஸை முடிச்சு வைக்கிற மாதிரி, எப்போ இதை பற்றி மறுபடியும் என்ன செய்யணும், வாதாட வேண்டாம், முடிச்சு வைக்கிறோன்னு சொல்லி முடிச்சு இப்போ அனுப்பி விட்டுருவாங்க. ஆண்டவரும் சொன்னார், இதை பற்றி திருப்பி திருப்பி என்ன செய்யாத, உனக்கு எதாவது வேணும்னா நான் என்ன பண்ணுறேன், நான் கேட்டது வலி நீங்கிறது. இந்த ஆண்டவர் சில வேலை செய்கிறது நமக்கு புரிஞ்சிக்கிறது கடினமாக இருக்கும். நான் கேட்டது ஒன்று, அவர் சொல்கிறது ஒன்று, நான் கேட்டது என்னது, வலி நீங்கணும். அவர் சொல்கிறாரு வலியெல்லாம் அப்படி தான் பா இருக்கும் போ, ஆனால் என்ன செய்கிறேன், கிருபை தரேன், ஐ வில் கிவ் யூ த கிரேஸ். அப்போ இன் யுவர் வீக்னஸ் மை பவர் வில் பி மேட் பர்ஃபெக்ட். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் என்ன செய்யும். அப்போ சில நேரங்களிலே பலவீனமாக இருக்கும் பொழுது கூட தேவன் தம்முடைய கிருபையை கொண்டு நாம் வழக்கமாக இருக்கிறதை விட அதிக பலமுள்ளவராக மாற்றுகிறார். புரிகிற உள்ள அந்த வலி வராமல் இருந்தால் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்போமோ அதை விட வலியிலேயே என்ன செய்கிறோம், ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதான் அவர் வந்து டெஸ்டிமோனி பண்ணுறாரு பாருங்கள், 2 Corinthians 12:12 மத்தியோடைய 10வது வசனத்தை வாஸ்து பார்க்கணும். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம், அந்தப்படி நான் பலவீனமாக இருக்கும் போதே
பலமுள்ளவனாக. சார் இது ஒரே சைமல்டேனியஸ்ல ரெண்டும் சொல்கிறார். திஸ் இஸ் ட்ரூ, ஐ எம் வீக் பட் ஐ எம் ஸ்ட்ராங். நான் பலவீனமாக தான் இருக்கிறேன், கை பலவீனமாகுது, கால் பலவீனமாக இருக்குது, முந்த மாதிரி இல்லை, அந்த அளவுக்கெல்லாம் இப்போவும் இல்லை, ரொம்ப அந்த பாடியில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண முடிகிறது, நிறைய இன்ஃபர்மேட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அடுத்தது என்ன சொல்கிறார், ஐ எம் ஸ்ட்ராங், நான் வலிமையாகவும் இருக்கிறேன். அது எந்த சீக்ரெட் என்ன வாசிப்போம். பிரியப்படுகிறேன், பலவீனங்களை பிரியப்பட முடியுமா? அவர் என்ன சொல்ற, ஏன் பிரியப்படுறேன், அந்த மாதிரி பலவீனம் இருக்கிற வேலையில தான் அந்த பலவீன சூழல ஒரு பெரிய பலம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா வந்து என்னை சஸ்டெயின் பண்றத சப்போர்ட் பண்றத ஃபீல் பண்றேன். இது எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது, வழக்கத்தோட அதிகமான பலமா இருக்குது. இப்போ ஒருவேளை எனக்கு அந்த வீக்னஸ் இல்லாமல் இருந்த கூட இவ்வளவு நான் என்ன செய்ய மாட்டேன், எனர்ஜெட்டிக்காக டைனமிக்காக இருந்திருக்க மாட்டேன். அப்போது காட்ஸ் கிரேஸ் என்னை சப்போர்ட் பண்ணுறதுனால ஐ ஃபீல் தட் ஐ எம் ஸோ ஸ்ட்ராங். இதை நான் என்ன செய்கிறேன், ஐ லவ் இட்டுங்கிறார். அதை சும்மா மத பக்திக்காக இல்லை, ஆன்மீகம் ருசிக்கப்பட வேண்டும், தெய்வீக உறவுகள் ருசிக்கப்பட வேண்டும். அப்போது தனிமை வாழ்க்கை, அந்த தனிமையிலும் கூட என்ன இருக்குது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆக மனித உறவுகள் இருப்பதை விட மனித உறவுகள் இல்லாத சூழல்களில் தேவ உறவுடன் வாழ்கிறோம் பாருங்க. என்ன வந்து மோல்டு பண்ணது இது, அந்த 13 இயர்ஸ்ன்னு சொன்னேன்ல, அதுதான். அங்கே பார்த்தா யாரும் கிடையாது, இந்த பக்கம் யாரும் கிடையாது, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழலில் நான் அந்த காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ண என்ன மோல்டு பண்ணார். இந்த அளவுக்கு நான் கர்த்தரை ஊழியக்காரன் இன்றைக்கி வரலும் பலவிதமான அலைகளை தாண்டி இருக்கிறேன்னு சொன்னால் காரணம் என்ன, அன்றைக்கு கர்த்தர் தனிமையில் எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற சூழலில் உண்மையாகவே ஆண்டவர் என்னோடு இருந்ததை உணர்ந்தேன். அல்லேலூயா. அன்று உணர்ந்தது அந்த உணர்ச்சி இன்று நீங்கவில்லை, நிச்சயமாக நம்புகிறேன். டில் ஐ டை தட் இல் கன்யூ. அந்த வலி அந்த இருக்கிறார் என்பது எங்கே இல்லை, மண்டைக்குள்ளே இருக்கக்கூடாது, மனசுக்குள்ளே இருக்கணும். அது நம்மளை வந்து அப்பப்போ என்ன செய்யணும், நம்மளை தூண்டி சொல்லிட்டு இருக்கணும், இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு. மண்டைக்குள்ளே இருக்கிறது பிரைம் நாலேஜ், அது எல்லாருக்கும் இருக்கு. கடவுள் உறுதி இருக்கான்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, கர்த்தர் கடவுள் உறுதி இருக்கான்னு சொல்ல உங்கூட இருக்கிறாரா? அப்போது பலவீனத்திற்கும் மத்தியிலையும் பலம் தருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சங்கீதம் 18:1 தாவீது சொல்லும்பொழுது ஆண்டோடு பேர் என் பலனாகிய கர்த்தாவே, யூ ஆர் மை ஸ்ட்ரென்த். அப்போ நான் உம்மோடு இருக்கும் பொழுது ஐ வில் பி ஸ்ட்ராங். ஆக உங்களோடு ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிறார், இருப்பார், உங்களை தாங்குவார். ஆண்டவரோடு நீங்கள் இருப்பது ஒரு பெரிய அந்த உறவை அனுபவிக்கிற விளைவாக. நீங்கள் எல்லாரும் பற்றியும் நல்லா சொன்னீங்க, ஒரு சோர்வை சொல்லலை அப்படி தானே. வாழ்க்கையில் எவ்வளவோ சோர்வுகள் உண்டு இல்லையா, வருத்தத்துக்கு எவ்வளோ காரியங்கள் உண்டு, அதிருப்தி எவ்வளோ இருக்குது சொல்லலாம் இல்லை. சந்தோஷமாக சொன்னாங்க, ஏன்னா நாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசத்தை சார்ந்து வாழுகிற பொழுது அதிருப்திகளுக்கு அப்பால் கர்த்தரால் வருகிற திருப்திகள் நமக்கு ஏராளம். பலவீனங்களை குறித்து நாம் அதிகமாக சொல்லலாம், அங்கே வலிக்குது இங்கே வலிக்குன்னு, அங்கே வலிக்கு இங்கே வலிக்குங்கிறத விட இத்தனை வலிகளுக்கு மத்தியிலும் என்னை ஒருவர் தாங்கி கொண்டிருக்கிறார், என்னை ஒருவர் நடத்தி கொண்டிருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் அவங்களுக்கு என்ன அருமையாக ஒரு மகளை கொடுத்து அவங்களுடைய வரவு செலவு எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க என்ன வேணும் எது செய்யணும் எப்படின்ட்டு. அது ஒரு பெரிய கர்த்தரால் வருகிற ஒரு பெரிய கிருபை தான் சொல்ல முடியும். ஆக இப்படிப்பட்ட நல்ல நிறைய பிளஸ்னஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பலவீனத்திலும் பலமாக இருங்க, தனிமையிலும் தேவ உறவோடு இருங்க. அது இந்த சந்ததிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அநேகருக்கும் எங்களை போன்றவர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கூட நல்ல ஒரு தூண்டுதலாக இருக்கும், அவங்களுக்கு அது ஒரு எனர்ஜியாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு இருந்து தொடர்ந்து உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி கர்த்தரை சமூகத்தில் அன்றைக்க ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை நிகழ்வை காண செய்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக ஆண்டுகளாக இந்த குடும்பத்தோடு கர்த்தர் கொடுத்த நல்ல ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அது எங்களுக்கு கொடுத்த நல்ல உணர்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு அருமையான சகோதரி கர்த்தாவை இந்த விதமான ஒரு நன்றி செலுத்துகிற கூடுகளை பார்க்க, அவர்களுடைய சாட்சியை கேட்க, அவர்களை வாழ்த்த வந்த மக்களை பார்க்க, இவ்விதமாக கொடுத்த எல்லா கிருபைகளையும் விசேஷமாக நினைத்து நன்றி செலுத்துகிறோம். நீர் உண்மையாகவே இருக்கிறீர் என்பதை, உண்மையாக உண்மை தேடுகள் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்கிறார்கள், அவர்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்கிற உணர்வை கொடுக்கிறீர். எங்களுக்கு அவிதமான அனுபவங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டு போய் நன்றி செலுத்தினோம். அருமையான சகோதரிக்கு தேவன் இம்மட்டும் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் நாங்கள் அவர்கள் நன்றி செலுத்துவதோடு நாங்களும் இணைந்து அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
அவர்கள் பாராட்டின கிருபைகள், அவர்கள் கொடுத்த எல்லா விதமான நலமான காரியங்கள், சாதகமற்ற சூழலுக்கு மத்தியிலும் அவர்கள் கொடுத்த கிருபைகள் எல்லாவற்றையும் நினைத்து நன்றி செலுத்தணும். அவர்களுக்காக, அருமையான மகனுக்காக, மகனுக்கு கொடுத்த துணைவிக்காக, பிள்ளைகளுக்காக, இன்னும் சென்னையில் அருமையான சகோதரர் சுரேஷுக்காக, அருமையான மகளுக்காக, மகனுக்காக, மகனுக்கு கொடுத்துருக்கிற துணைவிக்காக எல்லோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரோடு கர்த்தரை கிருபை தொடர்ந்து கூட இருப்பதாக. அருமையான சகோதரி இன்னும் எங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே ஒரு கைடிங் லைட்டாக இன்னும் அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு இருக்க, எங்களோடு பேச பழக, நாங்களும் அவர்களோடு பேச அவிதமான நல்ல உணர்வின் காலங்களை கர்த்தர் தருவீராக. போதுமானவராக இருப்பீராக, தொடர்ந்து வழிநடத்துவீராக. இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் இருக்கும் பொழுது இன்றிலிருந்தே கர்த்தாவே நாங்கள் உம்மோடு இருக்கிற நிச்சயத்தை உறுதிப்படுத்தி கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய பலத்திலும் பலவீனத்திலும் எல்லா சூழ்களிலும் வாழ்விலும் தாழ்வில் எங்களோடு வழி இருந்து வழிநடத்துகிற அந்த ஒப்பற்ற கிருபைகளுடைய வாழ்வில் அனுபவிக்க எங்கள் எல்லோரும் உதவி செய்யும். கூடி வந்திருக்கிற அனைவரையும் ஒருத்தர் விசேஷமாக ஆசீர்வதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தது பிரேயர் அண்ட் பெனிடிக்ஷன், ஜோஷ்வா கருணாகரன், ரெவரண்ட் ஜோஷ்வா கருணாகரன். இந்த தருணத்தை தந்த கர்த்தருக்கு நான் நினைச்சிருக்கிறேன். உண்மையிலேயே நான் உட்கார்ந்துட்டு இருக்கையில் ஒரு விஷயம் யோசித்தேன், சொல்கிறேன். மோசே 40 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்தான், 40 வருஷம் வனாந்தரத்தில் வாழ்ந்தான், 40 வருஷம் மக்களுக்காக வாழ்ந்தான். கடைசி 40 வருஷம்தான் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை மீட்டு வெளியில் கொண்டுட்டு வந்தாங்க. ஆண்டுகிட்ட பேசையிலாம் எல்லா மிஷினரி ஸ்தாபனத்துக்காக ஜோம் பண்ணுறவங்க என்னை கரெக்டாக பேர் சொல்லி எந்த ஊரில் இருக்கேன்னு கேட்பாங்க. அவ்வளோ பின் பாயிண்ட்டாக வச்சு ஜெபம் பண்ணுறவங்க இப்போ ஊழியத்தில் அநேகர் விடுதலை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரேயர். அதே போல் இந்த 30 மோசேயை போல் இன்னும் அநேகரை விடுதலைக்குள்ளே நடத்தணும். அதுக்கு கர்த்தர் மோசேக்கு இருந்த பலத்தை கொடுக்கணும். ஏன்னா முரட்டாட்டம் பண்ணவங்க இருந்தாங்க, எதிர்த்தவங்க இருந்தாங்க, கூடையே இருந்து குழி வெட்டினவங்களாக இருந்தாங்க, ஆனாலும் மோசே சரியாய் நடத்தினார். அதே போல் ஆண்டி வந்து தொடர்ந்து எங்களையும் அந்தமாரி நடத்தணும். ஸோ நம்ம இந்த வேலையில் கூட ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான தருணத்தை எங்களுக்கு வாய்ப்பாக ஏற்படுத்தி தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, தனிமையின் பாதையில் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை நீங்கள் தனியே விடுவதே இல்லை ஆண்டவரே. உன்னை தனித்திருக்க விடேன் என்று சொன்ன தெய்வம் எங்களை நீங்கள் நடத்துகிறீங்க. அதே போலவே ஆண்டவரே, ஆண்டியினுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் தனிமையான சூழ்நிலையிலே நீங்கள் கூடவே இருந்து இதுவரையிலும் நடத்தி வர்றீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போலவே ஆண்டவரே, பலவீன நேரங்களிலே பலன் தந்து தாங்குகிற எங்களுடைய கர்த்தர் எங்களை நீங்கள் நடத்துகிறீங்க. அதே போலவே இவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரே எவ்வளோ பலவீனமான நேரங்களிலே முதுகுவலினால் எழுந்து உட்காரக்கூட முடியாத நேரங்களில் கூட ஆண்டி எங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அவர்களை நடத்திருக்க அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையிலேயே உயிருள்ள சாட்சியாய் எங்களுக்கு முன்பாக இவர்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூடி வந்த உறவினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நண்பர்களை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க, எல்லாருமே ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஐக்கியத்தில் நிலைத்திருக்கவும், இந்த ஐக்கியத்தின் வாயிலாய் உம்முடைய நாம மகிமைப்பட ஒவ்வொருவரும் வாழ உதவி செய்யுங்க. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கிய சமாதானமும், விசேஷமாக இந்த நாளிலே பிறந்தநாள் காண்கிற ஆண்டியோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் அவருடைய சமாதானம் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவனை மறவாதே, ஆமேன். சுரேஷ், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் தான் அரேஞ்ச் பண்ணோம். அழைத்து எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். முக்கியமாக சாம்சன் பால் அண்ணனுக்கும் ஷார்ட் நோட்டீஸில் தான் கூப்பிட்டேன். அவங்கள அண்ணன் வந்தது ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு, ஜாஷ்வா அண்ணன் சொன்ன பாயிண்ட்டு ஒரே ஒரு இது, ஒரு 10 நாள் முன்னாடி அவங்கள வம்பிழுத்துட்டு இருந்த அத்தையை அப்போ சொன்னேன், உங்கள் பெரியம்மா வந்து 104 வயசு வரைக்கும் இருந்தாங்க, அம்மா 99, சித்தி 100+. அதனால் இன்னும் உங்களுக்கு ஒரு 20 வருஷம் இருக்குது, அதனால் அவசரம் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு கலட்டாக பண்ணிகிட்ருந்தேன். அதே மாதிரி நீங்களும் ஜாஷ்வா அண்ணனும் அதே தான் சொன்னாங்க. ரொம்ப நன்றி, நீங்கள் அக்கா வந்தது, பிள்ளை வந்தது நன்றி. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்க எல்லாருக்கும், அங்கே சித்தி சித்தப்பா, சாலமன் அண்ணன், பட்ரிஷா அக்கா எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஜெபசிங் அண்ணன் வந்து எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த டிடிபி பண்ணி எல்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாம் பக்காவாக பாட்டு செலக்ட் பண்ணி இன்றைக்கி எல்லா எக்யூப்மெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. தேங்க்யூ அண்ணன்.
அப்புறம் ஐசக் அண்ணன் ஃபோன் பண்ணுவோம், சென்னையில் இருந்தாங்க, சுரேஷ் நான் வந்துடுறேன்னு கிளம்பி அண்ணன் வந்துட்டாங்க, சுரேஷ் வந்திருக்கான் ஹாலிடேஸ்க்கு, ஜெயின் வந்திருக்கான் ஹாலிடேஸ், தேங்க்யூ எல்லாருக்குமே நன்றி செலுத்துகிறேன். எல்லா ஊழியக்காரரும் வந்திருக்கீங்க, அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களை பார்க்குறது அவ்வளோ சந்தோஷம். அந்த இஜிஎஃப் ஃபேமிலி வந்து எங்கள் அத்தைக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான். அது முடிஞ்ச உடனே ஒரு மணி நேரம் அந்த கதையை சொல்லிட்டு இருப்பாங்க ராஜசேகரன் பிரபாகா. எனக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துடும், என்ன எப்படி இந்த கேதரிங் வந்து அந்த ஃபெலோஷிப் வந்து அம்மாவுக்கு பெரிய சப்போர்ட்டு. ஸோ உங்களுடைய அன்பு தான் அவங்களை இவ்வளோ நாள் வந்து அண்ணன் சொன்னாங்க தனிமையை, தனிமை இல்லை ஆக்சுவலாக நிறைய சப்போர்ட் ஃப்ரம் இஜிஎஃப் ஃபேமிலி அண்ட் இந்த மிஷினரிஸ். நீங்கள் வந்து அம்மா கூட இருந்து பெரிய சப்போர்ட் பண்ணுறது எல்லாருக்கும் ரொம்ப நாங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கோம். கண்டிப்பாக கடவுள் உங்கள் கூட இருந்து இன்னும் உங்கள் ஊழியங்களையும் இன்னும் இந்த ஃபெலோஷிப்பை இன்னும் எங்கள் அம்மாவுக்கு இந்த இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை கண்டினியூஸாக கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ தட் அம்மாவும் அதில் இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்க, கடவுளுடைய அந்த அந்த நம்பிக்கை. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி டெய்லியுமே அதை ஷீ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் லவ் டெய்லி, இந்த ப்ரேயர்ஸ் இந்த ஃபெலோஷிப்னால தான் அதை வந்து அவங்க மறுபடியும் அதை புதிதாக்க முடியும். ஸோ அதை உங்களுடைய கோஆப்ரேஷன் எங்களுக்கு இன்னும் வேணும். மாமாக்கும் எப்போவுமே வீட்டில் ஏதாவது ஒரு ஃபெலோஷிப் நடக்கணும், ஒரு பாட்டு சத்தம் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் நடத்தினதுக்கு. அப்புறம் என் கசின் டேவிட் சென்னையிலேருந்து வந்து சாப்பாடு இங்கே பண்ணி கொடுத்து எல்லாம் ரெடியாக இருக்குது, ஒரு சிறிய உணவு ரெடியாக இருக்குது, நீங்கள் தயவுசெய்து சாப்பிட்டு போகணும். எல்லாருக்கும் நன்றி, ஸ்தோத்திரம். கேக் கட்டி.